ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுகாவோட மை ஸ்வீட் லிட்டில் கேர்ள்ன்ற ஒரு சூப்பரான எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எஃப்எஃப் ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க. நான் வந்து ஒயனை ஒயன்னு மின் பண்ண மாட்டேன், லில் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். லில்லுன்ற இடத்துல உங்கள் நேமை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேடா? ஓகே, இப்போ நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போகலாம். இப்போ எஃப்எஃப் ஸ்டார்டிங்கில் தான் காமிக்கிறாங்க. நம்ம லில் செம்ம கிளாஸாக மாசாக வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக வந்து எச்ஓடிக்கிட்ட மாட்டிக்கிட்டாச்சு. கடைசியில் என்ன, போய் வெளியில் முட்டி போடு அப்படின்னு ரீசனை சொல், இல்லைனா போய் வெளியில் முட்டி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒயன் சும்மா சுற்றிது லேட்டாக படுத்து தூங்கிட்டு தான் வந்திருப்பா, அதனால் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு, என்னோடய கார் பஞ்சர் ஆகிடுச்சு, அப்புறம் எப்படி ஓட்டிகிட்டு வரேன், பஞ்சர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்தேன் சார், இது குடும்பம் இல்லை உங்கள் மண்டையில் அப்படின்னு சாரியே கலாச்சி விட்டு போகிறான் நம்ம லில்லு. அதுக்கப்புறம் காமி அந்த சார் என்ன சொல்கிறாருன்னா, ஓய் என்ன இன்னைக்கு லேட்டாக வர, இன்னைக்கு உன் க்ரஷ்ஷோட வந்து நம்ம ஸ்டேஜில் ஒரு பர்ஃபாமன்ஸ் நம்ம சுகா கூட இருக்குதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரா, அவள் ஷாக் ஆயிடுறா. இன்றைக்கி தான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரா, ஏன்னா முன்ன இருந்த டிபார்ட்மெண்ட்டில் அவளுக்கு வந்து க்ரஷ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால வந்து அவள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரா. அப்படி சொன்னோடனே அவள் ஷாக் ஆயிடுறா, என்ன சார் சொல்கிறீங்க சார், இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஏய் இது காலேஜுக்கே தெரியும், நீ என்னன்னா யார்கிட்டையும் சொல்லாதன்ற அப்படின்ற மாதிரி பதிலுக்கு அவர் கலாச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க நம்ம லில் அவசர அவசரமாக, ஐயோ ஆடிஷன் முடிஞ்சிட போகுது அப்படின்ட்டு ஓடுறாங்க. பார்த்தா முடிஞ்சிருச்சு, அதில் வின் பண்ணது அவங்க க்ரஷ் இல்லை, க்ரஷ் வந்து நான் அதர் பேண்ட்லேருந்து எடுத்திருக்கேன், நேம் சொல்ல நான் விரும்பலை, வந்து அதர் இதுலேருந்து எடுத்திருக்கேன், அதர் கேப்பாப் ஐடலை வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகா தான் வந்து வின் பண்ணுறாரு அந்த காம்படிஷனில், அந்த க்ரஷ்ஷுக்கும் இவருக்கும் வச்ச காம்படிஷனில் நம்ம சுகா தான் வின் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம சுகாவும் லில்லுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா போட்டிக்கு போட்டின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் சேம் ஃபேன் பேஸ் இப்போ புரிஞ்சிருக்கும் நான் யார் சொல்கிறேன்னு. சில ஆர்மிஸ்க்கு வந்து இப்போ வந்து அட போங்கடா அப்படின்னு நம்ம என் வாழ்க்கை நாடகமா அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம லில். ஐயோ என் வாய்ஸை பாடிட்டேனே, சாரிடா, யாரும் கோச்சிக்காதீங்க, நான் பாடினாலே எல்லாம் கல்லெடுத்தடிக்கிறாங்க, சாரி சாரி. வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு 5 ரூபா சேர்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போய் வாங்கின அந்த லேஸ் பாக்கெட்டை கீழே போட்டுடுறாங்க தெரியாமம்மா. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போட்டுறாங்க, அங்கே தான் நம்ம சுகா நடந்து போயிட்டு இருப்பார். என்னடா இது கரும்பும் காலில் ஏதோ மாட்டுதேன்னு அடித்து நொடிச்சு எட்டை போட்டு போயிடுறாரு நம்ம ஒயனுக்கா. டே இறா வர அப்படின்னு கீழே இறங்கி வராங்க. அதுக்குள்ளே நம்ம யோங்கியே காணோம், டே இவன் என்னடா பூனைக்கு டஃப் கொடுப்பான் போல, பூனையை விட ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஒயன் வந்து இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணலாம், பிரேக்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கிளாஸ்க்கு. அப்போ போயிட்டு வந்து உக்காந்து ஒரே மழுப்பிட்டு இருப்பாங்க. அவர் கிளாஸில் நடத்துகிறதையே அவள் வந்து புரிஞ்சிக்காமல் என்னமோ நடக்குதுன்ற மாதிரி உக்காந்துட்டு இருப்பாள். அப்போ எல்லாம் கை தூக்குவாங்க நம்ம ஒயின், ஓ நானும் கை தூக்குறேன் அப்படின்னு கை தூக்குனா. எதுக்கு கை தூக்குனா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் டட்டஃபார்ம் ட்ரூலி ட்ராமாஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.